வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். கேட்கும் கரிகால் கண் முன்னே நான் காண்கிறேன். பணம் ஒன்றே பணமாகும், மற்றெல்லாம் பின்னாகும். அவலங்கள் நான் காண்கிறேன்.
அருளே மனம் வாடி திருளாடும் நிலை காண்கிறேன். உண்மைக்கும் நேர்மைக்கும் உறவுக்கும் பகிர்வுக்கும் குழி தோன்றும் நிலை காண்கிறேன். நன்மைகள் நிலையாகணும், எங்கெங்கும் ஒளியாகணும், உன் அருள் நிறைவாகணும். ஏசாயா 29:13. என் தலைவர் கூறுவது இதுவே, வாய்சொல்லால் இம்மக்கள் என்னை அணுகுகின்றனர், உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு தொலையில் இருக்கிறது. ஆலயம் போகாவிட்டாலோ, ஒரு நாள் ஜெபிக்காவிட்டாலோ, விவிலியம் வாசிக்காவிட்டாலோ நமக்கு கவலையாக இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய விருப்பப்படி வாழ தவறியது பற்றியும் இறைவார்த்தையின்படி நடக்க தவறியது பற்றியுமே அதிகம் கவலைப்பட வேண்டும். ஏனெனில் இவைகள்தான் இந்த உலகிலும் மறு உலகிலும் நமக்கு ஆசீர்வாதமாக அமையும். நமது பக்தி முயற்சிகள் நம்மை ஆண்டவர் சித்தம் செய்யவும், அவரோடு இணைந்து வாழவும், அவர் வார்த்தையின் வழி நடக்கவும் உதவி செய்ய வேண்டும். அதுவே உண்மையான பக்தி முயற்சிகள் ஆகும். இப்படிப்பட்ட பக்தி முயற்சிகள் செய்ய தவறும் போது ஏற்படும் கவலைதான் அர்த்தமுள்ள கவலையாகும். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த பிள்ளையை உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். இவர்களை உமது சுத்தம் செய்கின்றவர்களாகவும் மறு வார்த்தையின் வழியில் நடக்கின்றவர்களாகவும் மாற்றும். மேலும் ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில் நல்ல நாட்களை காண அருள் செய்யும். இவர்கள் கேட்பது அனைத்தையும் கொடுத்து ஆசீர்வதியும். இவர்களை உமது அன்பு கோட்டைக்குள் மறைத்து கொள்ளும். இவர்கள் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றி உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.
பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். வீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம். தூய ஆவியானவர்க்கும் அளவியாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.